எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் ஓடிடி பற்றின அப்டேட் பார்க்கலாம். வாத்தி இந்த படம் தியேட்டர்களாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அநேகமாக இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து 100 கூட அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்குவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சீக்கிரமாகவே 100 கோடி நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் இவங்க தான் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதுக்குண்டான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே சொல்லுவாங்க எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறதா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டாடா. கவினுடைய நடிப்பில் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான வெற்றி அப்படின்னு சொல்லலாம். தேட்டரிகளை அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக போன படம், நஷ்டம் ஏற்படுத்தாத படம் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இவருடைய நடிப்பில் வெளியே வந்து ஆகாஷ்வாணி, அது வந்து ஆஹாவில் வந்து டைரக்டாக ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தாங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் அதை விட ஒரு ஸ்டெப்பு மேலே போய் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு, நல்லாவே இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். குறிப்பாக நம்ம அப்பர்ணா தாஸ் இவங்க, நம்ம விடிவி கணேஷ், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு படம். இந்த படத்தில் டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் பிரைம் வாங்கியிருக்கிறாங்க. வர்ற 3ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறதா அஃபீஷியலாக சொல்லியிருக்கிறாங்க, வர்ற மார்ச் 3ஆம் தேதி. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது மந்திரமூர்த்தி, இவருடைய அறிமுகப்படம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அயோத்தி அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. வர 3ஆம் தேதி தேட்டருக்கில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. எம் சசிகுமார் இன்றைய மக்கள் நாயகன் அப்படின்னே சொல்லலாம். அவரோட நடிப்பில் வெளியே வர்ற படம். இந்த படத்தோட கண்டென்ட் வந்து என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல. எதையுமே நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் தான் இந்த படத்துல கண்டென்ட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸ் ரெண்டுமே வந்து நம்ம ஜி ஃபைவ் இவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க. சீக்கிரமாகவே வந்துட்டு அஃபிஷியலாக சொல்லுவாங்க எந்த டேட்டில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறதா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆடம்ஸ். ஆல்ரெடி இது வந்து உங்கள் ஓவர்சீஸ் பிரிண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும், இந்த படம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பட் தேட்டரில் அந்த படம் சரியாக போகலை அப்படிங்கிறத நினச்சேன். பேஸ் பிராசனன், நம்ம டிவைன் ஜான்சன்ஸ், அதாவது தி ராக், இவங்க நடிச்சு வெளியே வந்த படம். இந்த படத்தோடைய நம்ம இந்தியாவுக்கான ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் பிரைம் வாங்கியிருக்கிறாங்க. வர்ற மார்ச் 15ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. குறிப்பாக நமக்கு தமிழில் வந்துட்டு இந்த படம் பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்த ஒரு படம், ரன் பேபி ரன். இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து ஹாட் ஸ்டார் வாங்கியிருக்கிறாங்க. அவுட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து சிம்பிளிஸ் ஆஃப் டென்ட் கூட்ட வாங்கியிருக்கிறாங்க. வர்ற 10ஆம் தேதி, அதாவது மார்ச் 10ஆம் தேதி இந்தியாவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாட் ஸ்டார் இவங்க ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. அவுட் ஆஃப் இந்தியாவுக்குன்னு பார்க்கும்போது நம்ம சிம்பிளிஸ் ஆஃப் டென்ட் கூட்ட இவங்க ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. ஒரு ஆவரேஜான மூவி தான், ஒரு முறை பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்கள்.